ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரீங்களா? கேப்டன் ஜெபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது வந்து ஒரு மூணு அருமையான அப்ளிகேஷன் தான். ஒன்று வந்து நம்ம பிளே ஸ்டோர் உள்ள பேட் ஆப்ஸை எப்படி ஃப்ரீயாக வாங்குறது அப்படின்ட்டு, இன்னொன்று வந்து அருமையான ஒரு வால்பேப்பர், அடுத்து இன்னொன்று வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன். மூணு அப்ளிகேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், ஃப்ரீ ஆப்ஸை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது. பெய்டு ஆப்ஸ் தான், அது வந்து ஃப்ரீயாக செல் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ ஆப்ஸ் நவ் அப்படின்றதுல இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து எப்போ எப்போ ஃப்ரீ செல் கொடுக்குறாங்களோ, பெய்டு ஆப்ஸ்லாம் பணம் செலுத்தி வாங்க வேண்டிய அப்ளிகேஷன்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக போய் நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் காட்டுது பாருங்கள், இதெல்லாம் டாலரில் காட்டுது. $1, $4, $5, $1, $4, $1 இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போது இது வந்து S7 UI ஐகான் பேக்கேஜ், இது வந்து $1 இது ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிரும். ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து 7 நாளைக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடய ப்ரைஸ் வந்து இங்கே நான் இப்போ சவுதியில் இருக்கிறதுனால சவுதி ரியால் வந்து 2 ரியால் காட்டுது. அப்போ நம்ம நாளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா காட்டும். இந்த மாதிரி இங்கே உங்களோட பெய்டு ஆப்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இன்னொரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், இதில் வந்து சேல் என்ட்டு வந்து 2 நாள் தான் கொடுத்துருக்காங்க. இதோட இது வந்து $3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவையான பெய்டு அப்ளிகேஷனை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம அடுத்த அப்ளிகேஷனை பார்ப்போம். அடுத்த அப்ளிகேஷன் தான் பாருங்கள், வால்பேப்பர் ஃபார் சாட். இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நாங்கள் வால்பேப்பர் செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர்ஸு, அதே HD வால்பேப்பர் நீங்கள் தேவைப்படுச்சுனா உங்களுடைய அந்த வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணி கூட எங்கள் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஃப்ளவர்ஸு, அது மாதிரி லேண்ட்ஸு, லவ், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்புலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு HD ஃபோட்டோஸ் தான், செம்மையான ஃபோட்டோவாக இருக்குது. சில இதில் இந்த ப்ளஸ் ஃபோட்டோவில் அந்த இது தேவைப்படுச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வீடியோ ப்ளே பண்ணியிருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், வாட்ச் வீடியோன்னு சொல்லுது. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக அதை கொடுப்பாங்க. நான் கேன்சல் பண்ணிட்டு பேக்கில் வர்றேன். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளவர்ஸ், நல்ல நல்ல ஃப்ளவர்ஸ்லாம், அழகழகான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இது கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஓப்பன் வாட்ஸ்அப்ன்ட்டு இருக்குது. அதே மாதிரி சேவ் டு கேலரி இருக்குது. அப்புறம் செட் வால்பேப்பர் உங்களுடைய இதை செட் பண்ணணும்னு கேட்குது. நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா உங்கள் வால்பேப்பர் வந்து ஹோம் இதில் செட் ஆயிரும். இல்லை தேவைப்படுத்தா கூட நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய இந்த வால்பேப்பர்ஸ் வந்து கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த இது அப்ளிகேஷன் வந்து ஹோமில் செட் ஆயிடுச்சு. அந்த வால்பேப்பர் பாருங்கள், நான் இப்போ அந்த வால்பேப்பர் செட் பண்ணேன். உங்களுக்கு ஈஸியாக அந்த வால்பேப்பர், அழகான வால்பேப்பர் நமக்கு செட் ஆயிடுச்சு. சரி, மூணாவது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் உள்ள ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியாமல் நம்ம டெலீட் பண்ணிட்டோம், இல்லாடி முன்னாடி வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணும்போது எல்லாம் டெலீட் ஆகி போச்சு, இந்த மாதிரி சில நேரத்தில் சில இது வேலை டெலீட் ஆகி போயிடும். இப்போ அந்த நம்பர் நமக்கு முக்கியமாக தேவைப்படும். அந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தோம். அந்த அப்ளிகேஷன் வந்து ரூட் பண்ணி தான் நல்லா வேலை செய்யுது, மற்ற இதுக்கு சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த நம்ம மொபைல் வந்து ரூட் பண்ணாத மொபைல் தான். இதில் வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் மூலம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் அந்த அப்ளிகேஷன் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நான் வந்து ஒரு நம்மளோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் போய் ஒரு குறிப்பிட்ட நம்பரை நம்ம டெலீட் பண்ணுவோம். பாருங்கள், நான் ABCன்னு மூணு இது போட்டுச்சிருக்கேன். அந்த மூணையும் நான் இப்போ டெலீட் பண்ணுறேன். மூணையும் இப்போ நம்ம டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ணிட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவோம். டெலீட் காண்டாக்ட் ரெக்கவரின்றதுல இந்த அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் பாருங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ணல, இப்போ தான் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன அப்ளிகேஷன் தான், ஒரு 2 MB உள்ள தான் நினைக்கிறேன். ஆமாம், 2.47 குயிக்காகவே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். முடிஞ்சு, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ வந்து இது ஆள் இருக்கல, நம்ம மொபைலில் உள்ள காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் காட்டுது. இதில் கூட பாருங்கள், அந்த நம்ம ABCன்னு போட்டிருந்தோம்ல, அது இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இது வேறு அது. சரி, இப்போ இங்கே பாருங்கள், டெலிட்டன்ட்ருங்க இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம எது டிலீட் பண்ணியிருந்தோமோ அந்த மூணு காண்டாக்டையும் நம்ம காட்டும். நீங்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ரெக்கவரி ஆயிடும். இப்போ நம்ம மூணு தான் டிலீட் பண்ணோம், அந்த மூணையும் காட்டுது. இப்போ அந்த பியை நான் கொடுக்குறேன், இப்போ அது வந்து நமக்கு நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் போய் அது சேவ் ஆகிடும். இது ரெண்டு இருக்குது. இதே மாதிரி ரொம்ப இது உங்களுக்கு ஆயிருக்கு, நீங்கள் டிலீட் ஆயிடுச்சு அப்படின்றா அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேலே மூணு புள்ளி இருக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணதோட மேலே வந்து ரீஸ்டோர் ஆள்னு கொடுக்க கேட்கும். நீங்கள் ரீஸ்டோர் ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்கவரியே ஆயிரும். சரி, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியே வருவோம். வெளியே வந்துட்டு இப்போ நம்மளுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டில் போய் பார்ப்போம் அந்த இது இருக்கா இல்லையான்ட்டு. பாருங்கள், ஏபிசி அந்த ஏசிபி நம்ம ரெக்கவரி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.